வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வீடியோவில் மைதா மாவு வச்சு ஸ்வீட் கஜ்ரா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த மறுமறுப்பான கஜ்ரா வந்து தீபாவளி பலகாரமாக செய்யலாம். இதுக்கு 2 கப்பு மைதா எடுத்திருக்கேன், 1.5 கப்பு சர்க்கரை, 2 டேபிள்ஸ்பூனுக்கு ரவை, 2 பிஞ்சு பேக்கிங் பவுடர், 100 கிராம் ரீஃபைண்ட் ஆயில், 2 முட்டை, 1/2 கப்பு துருவனை தேங்காய். ஃபஸ்ட்டு பேனில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு தேங்காய் துருவலை போட்டு நல்லா அதை வறுத்துக்கோங்க. கொஞ்சம் லைட்டாக வாசனை வர வரைக்கும் வறுத்துட்டு மீதி இருக்கிற எண்ணெயை ஊற்றிட்டு ரவையை சேர்த்துக்கோங்க. 2 டேபிள்ஸ்பூன் ரவை எடுத்துருக்கோம், அதையும் சேர்த்துட்டு அதையும் நல்லா வறுத்துக்கோங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்துக்கோங்க. தேங்காயும் ரவையும் நல்லா வறுபட்டு வரணும். இந்த மாதிரி வந்தவுடனே இதை இறக்கி வச்சுக்கோங்க, கொஞ்சம் ஆறட்டும். அதுக்கப்புறம் மைதா, பேக்கிங் பவுடரு, சர்க்கரை, அது மூணுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற அந்த தேங்காய் துருவலை சேர்த்துக்கலாம். இது கொஞ்சம் மிதமான சூட்டில் இருந்தால் போதும், ரொம்ப சூடாக இருக்கக்கூடாது. அதுக்கப்புறம் முட்டையும் சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். எண்ணெய் முட்டை இதெல்லாம் சேர்த்து அந்த மாவில் பிசைஞ்சிக்கோங்க. தண்ணி எதுவும் ஊற்ற வேண்டாம், இதுவே சரியாக இருக்கும். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு ஸ்பேச்சில் வச்சு நல்லா கலந்துக்கோங்க. இப்போ நம்ம கையில் மாவு பிசைய ஆரம்பிச்சிடலாம். இது சப்பாத்தி மாவு மாதிரி நல்லா பைண்டாகி வராது, கொஞ்சம் க்ரம்பிளாக தான் இருக்கும். நம்ம ஏன்னா தண்ணி எதுவும் சேர்க்கலை, பரவாயில்ல. அப்படியே எடுத்து ஒரு 5-6 மணி நேரம் ஊற வச்சுருங்க அந்த மாவை. இல்லைன்னா நீங்கள் காலையில் செய்கிறதா இருந்தால் நைட்டு பிசைஞ்சி வச்சுருங்க. பாருங்கள், அந்த ஊற்றிக்கிற எண்ணெயெல்லாம் நல்லா வெளியே வந்திருக்கும். இப்போ அந்த எண்ணெயை உள்ளே நல்லா சேர்த்து விடுங்க. சேர்த்து நல்லா பிசைஞ்சிக்கோங்க. அப்போவும் உங்களுக்கு இந்த மாதிரி ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் இருந்துச்சுன்னா பால் வந்து ஒரு 4 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதை சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி 4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி மாவு பாருங்கள், இந்த உருண்டை பிடிக்க வருது பாருங்கள். இந்த மாதிரி வந்தவொடனே சரியான பதம் அர்த்தம். இப்போ இது மாதிரி திரட்ட வேண்டியது தான். இது நல்லா திரட்டிக்கோங்க. ரொம்ப மெலிசாக திரட்டிடாதீங்க, கொஞ்சம் தடிமனாகவே இருக்கட்டும். ஒரு 1/4 இன்ச் சைஸ்க்கு தடிமன் இருக்கணும். இதை வந்து நல்லா டைமண்ட் ஷேப்புக்கு கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது மொத்தமாக எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்து பிளேட்டில் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா நான் ஃப்ரை பண்ணலாம். ஷேப் கூட உங்கள் விருப்பப்பட்ட ஷேப்பு நீங்கள் கட் பண்ணிக்கலாம். ஈஸியாக வேணால் ஸ்கொயர் ஷேப்போ இல்லைனா கட்டர் குக்கி கட்டர் வச்சு ரவுண்ட் ஷேப் கூட கட் பண்ணிக்கலாம். டைமண்ட் ஷேப் கட் பண்ணால் கொஞ்சம் கிராஸாக நீங்கள் கட் பண்ணால் டைமண்ட் ஷேப் கிடச்சிரும். இந்த திக்னஸ் இருக்கணும். இதெல்லாம் எடுத்து தனியாக வச்சுக்கோங்க. நம்ம எண்ணெய் ஃபுல்லாக சேர்த்துக்கனால உடனே ஒட்டாமல் வரும் நல்லா. இப்போ எண்ணெயில் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பொரிச்சு எடுத்துக்கோங்க. லோ ஃப்ளேம்லேயே தான் கண்டிப்பாக இருக்கணும். நீங்கள் ஹை ஃப்ளேம் வச்சிங்கன்னா அது கருகி போயிடும். அதனால மிதமான சூட்லேயே வச்சு கொஞ்சம் பொறுமையாக அது வறுத்து எடுத்திங்கன்னா சூப்பராக ரெடி ஆகிடும். வெளியே கிறிஸ்பாகவும் உள்ளே சாஃப்டாகவும் இருக்கிற இந்த கஜ்ரா ரெசிபியை இந்த தீபாவளி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.